வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன். சார் வந்து நம்ம சப்ஸ்கிரைபரு, திருச்சியில் ஃபேமஸான திருச்சி கமர்ஷியல் காலேஜோட ஓனரு. சார் பேர் வந்து ராஜசேகரன் சார். டைப்போட அவசியம், டைப் ரைட்டிங் இன்னைக்கு எவ்வளோ முக்கியங்கிறத சார் சொல்லுவார், நம்ம கேட்டுக்குவோம். டைப் ரைட்டிங் கற்றுக்கொள்வதற்கான அடிப்படை வயசு என்னாச்சு? டைப் ரைட்டிங் கற்றுக்கிறதுக்கு வயசுன்னு இல்லை சார், எப்போ வேணால் கற்றுக்கலாம். பட்டு எக்ஸாம் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் எக்ஸாம் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்டாவது பாஸ் பண்ணிருக்கணும். எட்டாவது பாஸ் பண்ணியிருந்தா நம்ம டைப் ரைட்டிங் எக்ஸாம் போகலாம். அப்போ நான் 13 வயசுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், டைப் ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ரீ ஜூனியர்னு ஒன்று இருக்கு, அது 6வது படிச்சிருந்தாலே போதும், ப்ரீ ஜூனியர் பாஸ் பண்ணிடலாம். அது 8வது முடிச்சோன்னு ஜூனியர், சரி ஜூனியர் பாஸ் பண்ணிடலாம். ஜூனியர் சர்டிஃபிகேட் வச்சுட்டு சீனியர் பாஸ் பண்ணிடலாம். சரி சரி சரி. இப்போ நம்ம வந்து 8வது போது ஆரம்பிச்சோம்னீங்களேன், அவங்க எத்தனை வருஷத்துல டைப் ரைட்டிங் முடிக்கலாம், என்னென்ன இருக்கு டைப் ரைட்டிங்ல, என்னென்ன பிரிவுகள்? டைப் ரைட்டிங்ல வந்து ரெண்டு லாங்குவேஜ் சார், இங்கிலீஷ் அண்ட் தமிழ். எடுத்தோடனே நம்ம வந்து தமிழ் சொல்லிக் கொடுக்க முடியாது, ஏன்னா கீபோர்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் இங்கிலீஷ் தான் ஆரம்பிப்போம். சரி, இங்கிலீஷ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தமிழ் முடிக்கலாம். இங்கிலீஷில் ஜூனியர் சீனியர், அதே மாதிரி தமிழில் ஜூனியர் சீனியர். சரி சார். இப்போ வந்து இப்போது டைப் ரைட்டிங்கோட ஷார்ட்ஹேண்ட் சேர்த்து படிக்கிறது நல்லதா, அல்லது போத் ஹாயை முடிச்சுட்டு ஷார்ட்ஹேண்ட் படிக்கிறது நல்லது? டைப்ரைட்டிங்கோட சேர்ந்து ஷார்ட்ஹேண்ட் படிக்கலாம். எத்தனை ஒரு நாளைக்கு ஒரு பையன் வந்து எவ்வளோ ஹவர் ஸ்பெண்ட் பண்ணா? இப்போ டைப்ரைட்டிங் 1 ஹவர், ஷார்ட்ஹேண்ட் 1 ஹவர் இருந்தால் போதுங்களா? ஷார்ட்ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் லெசன் தான் கொஞ்சம் நேரம் தான் நடக்கும், நம்ம ரைட்டிங் ப்ராக்டிஸ் வீட்டில் போய் உட்காந்து எழுதிக்கலாம். டைப்ரைட்டிங் பார்த்தீங்கன்னா இங்கேயே அடிக்கணும், ஷார்ட்ஹேண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயே எழுதலாம், போய் வீட்டில் போய் உட்காந்து எழுதலாம். ஆனால் அது பேசிக் வந்து ஆனால் 10th இப்போ படிச்சிருக்கணுமா சார்? பொதுவா வேலைக்கு இல்லாம ஜெனரலாவே படிக்கலாம் சார், அது இல்லாம வேலை வாய்ப்புக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு டைப்பிங் வந்து. மற்றபடி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா அதில் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, டைப்ரைட்டிங் போஸ்ட்டு, ஸ்டெனோகிராஃபரு, இந்த மாதிரி சர்வேயர் நிறைய இது இருக்குது. இதில் ஒரு 10,000 போஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா இந்த டைப்ரைட்டிங்கும் ஸ்டெனோகிராஃபரும் சேர்த்து கிட்டத்தட்ட 5,000 போஸ்ட் வந்துடுது. சரி. அதில் டைப்ரைட்டிங் பார்த்தீங்கன்னா 3,000 போஸ்ட் வந்துடுது, அந்த அளவுக்கு இருக்குது. சரி சார். இப்போ வந்து கட் ஆஃப் எவ்வளோ சார் வித்தியாசம் வரணும்? இப்போ நான் வந்து இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுதி வேலைக்கு போகிறதுக்கும் இப்போ 200 கொஸ்டின் அடிக்கணும், இப்போ இதில் கட் ஆஃப் எவ்வளோ குறையிறதுக்கான ஒரு 10 மார்க் 15 மார்க் கட் ஆஃப் குறையிறது வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக சார், ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்து எல்லாம் அந்த 8th, 10th, 12th முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் அவங்க வந்து கோச்சிங் சென்டரில் பணம் கட்டி சேர்ந்து அந்த ஒரு 1 வருஷம் 2 வருஷம் படித்து இதில் பார்த்தீங்கன்னா ஏஜ் போயிட்டே இருக்கும். போயிட்டு இருக்கும்போது அவங்க டிஎன்பிஎஸ்சியில் ஜூனியர் அசிஸ்டன்ட் வேலை வந்து 1 மார்க்கில் 0.5 மார்க்கில் எல்லாம் போயிடுது. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க நம்ம டைப் ரைட்டிங் ப்ளஸ் ஷார்ட்ஹேண்ட் இருந்து டிகிரி அட்லீஸ்ட் 10th இருந்தாலே போதும், ஆனால் டிகிரி வரைக்கும் நம்ம படிச்சிருந்தால ரொம்ப ஈஸியாக வேலைக்கு போகிறது வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி. நீங்கள் 8th முடிச்சுட்டு பேசிக் குரூப் இருக்குது, ப்ரொமோஷன் அடுத்து வேற ஏதாவது குரூப் 1 லெவலுக்கு அடுத்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வேற பெரிய வேலை கொடுத்தா டிகிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டிப்பா நம்ம வேலை வாங்கிட்டே டிகிரி படிச்சிடலாம். வேலை வாங்கிட்டே டிகிரி படிச்சிடலாம், அதனால அதுவும் கிடையாது. நீங்க 10th முடிச்சுட்டு 12th படிக்கும் போதே டைப் ரைட்டிங் முடிச்சிட்டீங்கன்னா நீங்க பாட்டு காலேஜ் படிக்கும் போதே டிஎன்பிஎஸ்சிக்கு சேர்ந்தே படிக்கலாம், டிகிரி முடிக்கும் போது வேலையோடய டிகிரி முடிச்சிடலாம், அழகான வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லாமே ஐடி ஃபீல்டு போறவங்க டைப் தெரிஞ்சுக்கணும் நீங்க அவசியமா சார்? டைப் வந்து எல்லாமே தெரியணும் சார், ஐடி ஃபீல்டு இந்த ஃபீல்டு அப்படின்னு கிடையாது, இது வந்து ஜென்ரலாக உள்ள ஒரு கோர்ஸ் வந்து. இல்லை இப்போ நான் ஏன் கேட்குறேன்னா, இப்போ டைப்பு தெரிஞ்சால் ஐடி ஃபீல்டில் வேலைக்கு போகிறவங்களுக்கு கொஞ்சம் ஃபிங்கரிங் நல்லா வருமா? ஆமாம், இப்போ டைப்பு கற்றுக்கிட்டு சிஸ்டத்தை ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கும் டைப் கற்றுக்காமல் சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ நம்ம இன்ட்ரூட்லேயே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆப்ரேட் பண்ண முடியல சார், டைப்புன்னு 50 வயசுல வந்து வராங்க, ஏன்னா ஃபிங்கரிங் தெரியல அப்படின்ட்டு வந்து அடிச்சுட்டு. ஃபிங்கரிங் நல்லா வரணும்னால பேசிக்காவது தெரிஞ்சிருந்தா தான் கண்டிப்பாக, அப்போ தான் அதோட நம்மளோட வேலையை வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்க முடியும், அதனாலேயே டைப்பிங் கண்டிப்பாக வருவாங்க. இப்போ எல்லாத்துக்கும் பசங்களுக்கெல்லாம் இப்போ சம்மர் ஹாலிடேஸ் விட்டுருக்கு, இப்போ தாராளமாக 8th முடித்த பிள்ளைங்களாம் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா ரொம்ப ஈஸியாக கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலைக்கு உறுதியாக எழுதி வச்சுக்கலாம். நிச்சயமா நிச்சயமா, போக போக காம்படிஷன் ஜாஸ்தி ஆகிட்டே தான், போத் அதனால போத் ஹையர் பண்ணி அதே மாதிரி ஷார்ட் டைமிங் போத் ஹையர் பண்ணாங்கன்னா
கன்ஃபார்மா ஈஸியா அவங்க டிகிரி முடிக்கும்போது வேலையோ வேலையோ கண்டிப்பா ஷார்ட் டர்ம்லாம் படிச்சீங்கன்னா உடனே வேலை கிடைச்சிடும் சார். சரி, ஏன்னா ஆளே இல்லை ஷார்ட் டர்ம் படிக்கிறதுக்கு. எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒன்னா டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வேலை தர்றாங்க. இதெல்லாம் தொழில் கல்வி. சரி, பேரே தொழில் கல்வி. இது படிச்சோம்னா எங்க இருந்தாலும் நம்ம படிச்சுக்கலாம். டைப்பிங் ஷார்ட்னு இருந்தா எங்க இருந்தாலுமே நம்ம படிச்சுக்கலாம். இப்போ இந்த படிப்பு படிக்கிறதுனால எஸ்எஸ்சியில வேலைக்கு போறது சென்ட்ரல் மத்திய அரசுல வேலைக்கு போகலாம். மத்திய அரசுல டைப்பிஸ்ட் வேலை நிறைய இருக்கு. இப்போ ரயில்வேல வேலைக்கு வேலை இருக்கு. சரி, மிலிட்டரியில வேலை இருக்கு, போர்ட்ல வேலை இருக்கு. அது இல்லாம இந்து சமய அறநிலையத்திலே தனியா போஸ்டிங் இருக்கிறாங்க. சரி சார், அது இப்போ சிஓஎன் புதுசா படிக்கணும்னு சொல்றாங்க, டைப் முடிச்சாலும் அது அவசியமா சார்? ஆமா சார், சிஓஏ கண்டிப்பா அவசியம். என்ன காரணம்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க்லாம் ஃபுல்லாக ஃபைல் ஒர்க்கு ரைட்டிங் ஒர்க்கு அப்படி இருந்துச்சு நிறையா. இப்போல்லாம் எல்லாம் மாற்றிட்டாங்க. 10 வருஷமாகவே மேலேயே மாற்றி எல்லாமே சிஸ்டத்தில் கொண்டாந்துட்டாங்க. இப்போ உங்கள் டைப்பிங் சென்டரில் வந்து ஷார்ட் ஹேண்டு சிஓஏ எல்லாமே சொல்லித்தரீங்க? ஆமாம், ஷார்ட் ஹேண்டு டைப்பிங்கு சிஓஏ மூணுமே சொல்லித்தரும். எல்லாமே சொல்லித்தரும். எல்லாமே சொல்லித்தரும். சரி, இப்போ டைப்ரைட்டிங் படித்தா கண்டிப்பாக சின்ன வயசுலேயே வேலைக்கு போகிறதான வாய்ப்பு ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா இருக்குது. தெரிஞ்சவங்களே இருக்காங்க, 19 வயசில் வேலைக்கு சேர்ந்தவங்களே தெரியும் எனக்கு. சரிங்க சார், காலேஜ் சேரும் போதே அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க. நாம டிகிரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் புதுசாக முயற்சி கோச்சிங் சென்டர் போயிட்டு ஒரு வாட்டி 50,000 40,000 பணம் கட்டி படிக்கிறத விட இது மாதிரி டைப் ரைட்டிங் ஸ்டார்ட் ஆகி முன்னாடி முடிச்சுட்டு ரொம்ப அழகாக வேலைக்கு போகுது. என்ன சொல்கிறாங்கன்னா கோச்சிங் சென்டரே சொல்கிறாங்க, நீங்கள் போய் டைப் படிச்சுட்டு வந்தீங்கன்னா சீக்கிரம் வேலை கிடைக்கும், நீங்கள் டைப்பும் சேர்த்து கற்றுக்குங்க அப்படின்னு கோச்சிங் சென்டர்லேயே விட்டுட்டு இங்கே வந்து கற்றுக்கிறாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு முக்கியம் பார்த்துங்க டைப் ரைட்டிங் ஸ்டார்ட் ஆகி வந்து. சரி, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற டைப்பிங் மாதிரி வேறு எந்த ஸ்டேட்டுமே கிடையாது. ஏன்னா இங்கே ஒரு கட்டமைப்பு வந்து அந்தளவுக்கு டைப்பிங்க்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் கவர்மெண்ட்டால் ஃபாலோ பண்ணி இன்ஸ்டியூட் அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறம் நடத்துகிறோம் நம்ம. ஆனால் இங்கே இருக்கிற ஒரு குவாலிஃபைடு டைப்பிஸ்ட்டு வேறு எந்த ஸ்டேட்டுமே கிடையாது. சரி சார், ரொம்ப நன்றி சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நண்பர்களே, ரொம்ப நன்றி.